இந்த பையன் நல்லா இருக்காங்க. இந்த பையன் எப்படி இருக்கான்னு பாரு. என்ன மாமா, காஃபி எடுத்துக்கோங்க. இந்தங்க மாமா. சூடா இருக்குல்ல. இந்தங்க அத்தை. கண்மணி இல்ல வேண்டாம். இந்தங்கம்மா. மாமா காஃபி. எப்படியாவது புனிதாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கணும். காஃபி எடுத்துட்டு வருவா. எல்லாரும் இருக்காங்க. இதுதான் நமக்கு சரியான நேரம். இப்ப அழகா போன் பண்ண சொல்லுவோம். மெசேஜ் போட்டிருக்கேன். ஓ, வீட்டில் எல்லாரும் இருக்காங்க போல இருக்கே. மாப்பிள்ளை மெசேஜை போட்டேன். நம்ம பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஹலோ, யாரு? ஹலோ, நான் புரோக்கர் பேசுகிறேன் மாப்பிள்ள. சி 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 சி, இல்லை சரியாக கேட்கல. யார் பேசுறது? இல்லை இல்லை, புரோக்கர் புரோக்கர் பேசுகிறேன் தம்பி. இல்லை கேட்கல. ஒரு வரன் வந்திருக்கா. வரன்பா, போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாப்புல. வீட்டுக்கு பக்கத்துலேயே வேலை. இங்கே வருங்க, மாதம் 35,000 ரூபா சம்பளம் மட்டுமே. அது போக அவங்களுக்கெல்லாம் காடு கரை எல்லாம் இருக்குப்பா. 3 மளிகை கடை வேற வச்சுருக்காங்க. சரி சரி. எப்பா, நல்ல சம்பந்தம். மாப்பிள்ளை வேற தங்கமான புள்ளை. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற சம்பந்தம்ப்பா. பேசி முடிச்சிருங்க. என்ன? சரி தம்பி, நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்பர் கொடுக்குறேன். நீங்களே ஒரு வாரத்தை பேசிடுங்க. சரிங்க, ஓகே, நம்பர் கொடுங்க. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நம்பரு கரெக்டா நோட் பண்ணிக்கிறங்க. சொல்லுங்க. நோட் பண்ணு. 9696000030 47 47 2 8 282. நீ பேசிட்டு கூப்பிடுங்க தம்பி. நல்லது 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 வைக்கிறேன்பா. சரிங்க. டேய் பரவாயில்ல இனியா, வீடு பக்கத்துலேயே இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸில் வேலை, கை நிறைய சம்பளம், அது வேற பிஸ்னஸ் வேற இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் பேசிடு. ஆமாம் இனியா, இப்போவே ஃபோன் பண்ணி பேசிடு. எனக்கும் இப்போவே பேசுறது தான் சரின்னு படுது. பேசிடா. இல்லைம்மா, நல்ல நேரம் வரட்டும். நல்ல காரியம் பேச போகும்போது இதெல்லாம் பார்க்கணும். மறக்காம நல்ல நேரம் பார்த்து ஃபோன் பண்ணிடு. சரிப்பா. இனியா, இப்போ நீ ரொம்ப பொறுப்புள்ள பையன் ஆயிட்டடா. பயப்படாத. என்னம்மா என்னடி, அந்த மாப்பிள்ளை பிரச்சனை தான் ஓஞ்சிருச்சுன்னு பார்த்தா இப்ப இன்னொரு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் இனியா. ஆமாம்மா, அந்த இனிய சும்மாவே இருக்க மாட்டான் போல. அவன் பண்றத பண்ணட்டும், நாம பண்றத பண்ணுவோம். என்ன, இனிய மாப்பிள்ளை வீட்டுல பேசுறதுக்கு முன்னாடி நாம அவங்க வீட்டுல பேசி இந்த கல்யாணத்தை வேணும்னு சொல்லி வச்சிருவோம். சரியா சொன்னமா. வழக்கம் போல குடும்பம் சரியில்லை, பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி அவுத்து விடுவோம். அவங்களும் அதை நம்பிடுவாங்கல்ல. இரு. ஏய், கட் பண்ணு கட் பண்ணு. இப்ப என்னமாச்சு? நீ ஏண்டி உன் போன்ல இருந்து பண்ற? பின்ன நான் பண்ணி பேசுறேன். நீயா எதுக்கு சொதப்பிட்டு போகுவா? என்னடி பேசுற, என் ரத்தம் தான் உன் உடம்புலயும் ஓடுது. நீ இப்ப நினைக்கிறத நான் அப்பவே பண்ணி காட்டினவ. குடும்பத்தை கெடுக்கறதுல நான் PhD படிச்சிருக்கேன்.
இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நீ முதல்ல அந்த நம்பரை கொடு. எடுத்துக்கோ. சரி, நான் பேசிட்டு வரேன். மா, இங்கேயே பேச வேண்டியதானே? எதுக்கு இப்ப வெளியே போற? ஹே, இங்க எப்படி பேச முடியும்? திடீர்னு உன் மாமியார் காரி வந்தா என் பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க பாக்குறீங்களேன்னு நம்மள தொடப்ப கட்டியால சாத்தி போடுவா. தேவையா அது? ஆமாமா, அத்தை மட்டும் ராசாத்தி வாழ்க்கைய கெடுக்க என்ன வேணாலும் பண்ணலாம், அது தப்பில்ல. நாம அவங்க பொண்ணுக்கு நம்ம தம்பிய கட்டி கொடுக்க பிளான் பண்ணா அது தப்பா? ஏய், இப்படிலாம் பேசினா மரகதம் பொண்ணு தர மாட்டாடி, பாத்துக்கோ. இத பாரு கண்மணி, ஏதாச்சும் பண்ணி நம்ம கார்த்திக்கு புனிதாவை கட்டி வைக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. பவர் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். சரிம்மா. சரி, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நம்ம அம்மாவுக்கும் அப்பப்ப மூளை வேலை செய்யும் போல. ஏதோ ஒண்ணு, நமக்கு இந்த வீடும் இந்த வீட்டோட அதிகாரம் மட்டும் கிடைச்சா போதும், வேற எதுவும் வேண்டாம். புது நம்பரா இருக்கு? ஒருவேளை ராசாத்தி பேரை சொல்லி பேசுற குரூப் இதுவா தான் இருக்குமோ? அதா தான் இருக்கும், அட்டன் பண்ணி கேட்போம். நம்ம குரல்ல பேசக்கூடாது, குரலை மத்தி பேசிடுவோம். ஹலோ. ஹலோ, யாரு? மாப்பிள்ளை இல்ல. எந்த மாப்பிள்ளைய கேக்குறீங்க? நம்பர் இதானே? பாரியா வீட்ல இருக்கிற பொண்ண நீங்க பொண்ணு பார்க்க சம்மதம் தெரிவிச்சீங்களா? பாடி மவளே, சிக்குனியா? ஆமா ஆமா, என் மகனுக்கு தான் பார்த்திருக்கோம். ஆனா அவங்க எதுவும் சொல்லலையே. அவங்க எப்படி சொல்லுவாங்க? அந்த பொண்ணோட பழக்க வழக்கம் அப்படி. எப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு காலேஜுக்கு போறதா சொல்லிருப்பாங்களே. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல உள்ள ஆளுங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடி, கடைசியில அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு அவனை அடிச்சு விரட்டி விட்டுட்டாங்க. அடியாத்தி, அப்புறம் இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா அவங்களுக்கு கெட்ட பேர் ஆயிடுமேன்னு அவசர அவசரமா மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. நீங்க இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிருங்க, இல்லனா உங்க குடும்ப மானமும் போயிடும், உங்க பையன் வாழ்க்கையும் போயிடும். இத பாருங்க, நான் சொல்றதுனால எனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல, ஆனா இதனால உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்ல. ஐயோ, இதுக்கு மேல அவங்களே போன் பண்ணி கேட்டாலும் நாங்க இந்த சம்பந்தமே வேணான்னு சொல்லிடுறோம். அப்படி சொல்லுங்க. இல்ல, சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சேன். என் பேரு ராசாத்தி. அவங்க வீட்டுல யாராச்சும் கேட்டா கூட உங்களை பத்தின உண்மையெல்லாம் ராசாத்தி தான் சொன்னான்னு சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன். அவங்களும் அமைதியா போயிடுவாங்க. கண்டிப்பா அவங்க கேட்டா ராசாத்தி தான் சொன்னாங்கன்னு சொல்லிடுறேன். சரிதானே? சரிங்க. அப்பா, இந்த குரல் மரகதம்மா குரல் மாதிரி இல்லையே. எங்கேயோ பிசுறு தட்டுதே, ஆனா எங்கேயோ இந்த குரலை கேட்டிருக்கேனே. யாரா இருக்கும்? Who is the black sheep? கண்டுபிடிப்போம்.
சொல்லுடா. டே மாப்பிள்ள, நம்ம வச்ச பொரியல அந்த எலி வந்து மாட்டிக்கிருச்சா? என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. டே ராசாத்தி பேரை சொல்லி இப்ப எனக்கு ஒரு போன் வந்துச்சு மாப்பிள. ஓ டே, இப்பதானடா உன்னோட நம்பர் கொடுத்தேன். என்ன பண்றது மாப்பிள, ராசாத்தி பேரை கெடுக்கணும்னா அம்பிட்டு பாஸ்டா இருக்கேன்டா. சரி சரி, இரு நான் வரேன். சரி சரி, நீ நேர நம்ம டீ கடைக்கு வந்துரு, நாங்க வந்துட்டேன். சரியா? சரி, வெயிட் பண்ணு. வைக்கிறேன். அண்ணே ஒரு டீய போடுண்ணே. ஏற்கனவே பேலன்ஸ் தரணும் கொடுப்பா. இது என்ன பாக்கி கொடுத்தாதான் டீ போடுவியா? பாக்கி பணத்தை கொடுத்தாதான் டீ போடுவேன். என்ன பெரிய பழைய பாக்கி, எவ்வளவு இருக்கு? 320 ரூபா. 320 ரூபாயா? அவ்வளவு ஆயி போச்சா? பரவாயில்ல, இருக்கட்டும். என் உயிர் நண்பன் வந்துகிட்டு இருக்கான், அவன் வந்து காசு கொடுப்பான். இப்ப டீய போடு. வந்த பிறகு டீ போடுறேன். என்ன மிரட்டிட்டு போற? வர வர இந்த ஆள் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறான். என்ன ஒரு டீ கேட்டா போட மாட்டேன்ட்டா? இந்தா வந்துட்டான் என் மாப்பிள. இங்க பார், கடையே இருக்காது. தீபாவளி அன்னைக்கு நாலு ராக்கெட் விட்டு கடையை காலி பண்ணிடுவோம் பாத்துக்க. மட்டும் தெளிவா சொன்னாங்க. நான் தான் காலை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்லடா. இரு பிளே பண்றேன், தெளிவா கேளு. அதுக்குள்ளயும் மூஞ்சி உம்முனு போது. எப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு காலேஜுக்கு போறதா சொல்லிருப்பாங்களே. ஆனா உண்மை அது இல்ல. அவ ஒரு பையனை லவ் பண்ணி அவனை கூட்டிக்கிட்டு எங்கயோ ஓடி போய் 2-3 நாள் எங்கயோ தங்கிட்டாங்க. அவ்வளவுதான் மாப்பிள. யாராது என் தங்கச்சி பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறது? அதுவும் ராசாத்தி பேர கூசாம போய் வேற சொல்றாங்க. அது யாரு என்ன எனக்கு தெரிஞ்சாகணும். மாப்பிள, அவ்வளவுதானே மாப்பிள? அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இரு, அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸ்பீக்கர்ல போட்டுறேன். ஹலோ, யாரு? யாரு? ராசாத்தி தான பேசுறீங்க? ஆமாங்க, ராசாத்தி தான் பேசுறேன். நீங்க சொன்ன மாதிரியே பாரியா வீட்ல இருந்து கால் பண்ணாங்க எனக்கு. அந்த சம்பந்தா எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லதுங்க. ஏக்கா, என் பையனோட வாழ்க்கைய காப்பாத்துறீங்கல்ல, உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணுக்கா? எனக்கு எதுவும் வேண்டாங்க, நான் என் கடமை எதனே செஞ்சேன். ஐயோ இல்லக்கா, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். அப்படி என்னங்க பண்ண போறீங்க? நான் வந்து என் வீட்டுக்கு வர மருமகளுக்கு ஒரு 5 பவுன்ல தாலி செயின் போடலாம்னு எடுத்து வச்சிருந்தேன். ஆனா அந்த பொண்ணே சரியில்லைன்னு நீங்க சொல்லிதானே எனக்கு தெரிஞ்சிச்சு. இங்க பாருங்க, என் பையன் வாழ்க்கைய காப்பாத்துற உங்களுக்கு நான் அந்த நகைய குடுக்கலாம்னு இருக்கேக்கா. ஆனா நீங்க தான் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டீங்கள. சரி பரவாயில்ல, விடுங்கக்கா. இருங்க இருங்க, அவசரப்பட்டு கட் பண்ணிடாதீங்க. நீங்க பிரியப்பட்டு குடுக்கறேன்னு சொல்றீங்க, அத வாங்கலன்னா உங்க மனசு கஷ்டப்படும்ல? உடனே வர. எப்படி மாப்பிள? வரட்டும், யாருன்னு பார்த்து 2 இழுத்தாதான் அடங்குவாங்க. ஆமா மாப்பிள, 2 இழுலாம் பத்தாது. அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு வாயிலேயே குத்தணும். அடுத்த தடவை இந்த மாதிரி யார் பேரையும் யூஸ் பண்ணி அந்த பொம்பளை பேசவே கூடாது. வா போலாம். சரி மாப்பிள, நீ கோயில வெயிட் பண்ணு. எங்கடா போற? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நம்மள இங்க தானே வர சொன்னா, எங்க போனா? என்ன ஆளை காணோம்?
சமூகி. ஆண்டவா, இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லபடியா இருக்கணும். அம்மா தாயே, கருணாரி, ஓம் சக்தி. தம்பி கொஞ்சம் தள்ளுங்கப்பா. சாரிங்க தம்பி. நீங்க இனியன் தானே? ஆமாமா. ஐயோ, பாரியா பையன் தானப்பா? ஆமாங்க. எப்படி கண்ணு இருக்க? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்காங்க. அந்த காலத்துல கூச்சப்படாம பக்கத்துல வாப்பா. அந்த காலத்துல நானும் உங்க அப்பாவும் லவ் பண்ணோம். அது ஒரு அழகிய காலம். அவரை நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா அவரு என் லவ் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பரவாயில்ல. ஆனா இப்ப எனக்கு ஒரு இளைச்ச வய கிடைச்சிட்டான். நானும் அவனை கல்யாணம் பண்ணி ரெண்டு புள்ள பெருத்துட்டேன். என்ன பண்றது, நானும் பொண்ணுதானே. உங்க அப்பா சகப்பா இருப்பாரு, நான் கொஞ்சம் கருப்பா இருப்பேன், அவ்வளவுதான். அவரு மட்டும் இந்நேரம் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா ஒன்ன மாதிரியே ரெண்டு புள்ள எனக்கு கிடைச்சிருக்கும். அப்பு, உங்க அப்பா நல்லா இருக்காரப்பா? நல்லா இருக்காருங்க. நானும் உன் அம்மா மாதிரி தான்ப்பா. பரவாயில்ல. சரிப்பா, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஆமா, என்ன விஷயமா இங்க வந்தீங்க? கோயில்ல சாமி கும்பிடுவாப்பா? இல்ல, ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டா? அவன் யாரு? அழகரா. அவன் பேரு அழகரா? பேர்லயே அழகுன்னு வச்சிருக்கா. நல்லா அழகா இருப்பானாப்பா. ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இல்லப்பா, அவனுக்கு பொம்பளை வேஷம் போட்டா நல்லா இருப்பானா? ஆம்பளை வேஷத்திலேயே பார்க்க முடியாது, பொம்பளை வேஷம் வரையா? டேய், நான் தான் அழகரு. அப்படியே வாசப்படியோட ஓடி போயிருவா. அதனாலதான் பொம்பளை வேஷத்துல வந்தேன். இங்க பொம்பளையோட பொம்பளையா சாமி கும்பிடுற மாதிரி அந்த பொம்பளைய கையும் குளமா புடிச்சு புடலாம். சூப்பர்ரா, உனக்கும் மூள இருக்குடா. இது வேற குறுக்குறு குறுக்குன்னு இருக்கு. மாப்பிள்ள, அவதாண்டா மாப்பிள்ள போன் பண்றா, வந்துட்டா போல இருக்கே. சரி, பேசு பேசு பேசு. ஹலோ, நான் கோயிலுக்கு வந்துட்டேன். அப்படியா? இங்க கோயிலுக்கு பக்கத்துல ஆலமரம் இருக்கு, அதுக்கு கீழே வந்துருங்க. சரி, வாங்க வாங்க. நான் தங்கச்செங்கலியோட உங்களுக்கு அத்தை ரொம்ப நேரமா காத்துக்கிருக்கேன். சரி வரட்டும். நீயே மாப்பிள்ள என்ன ஒரு மாதிரி பாக்குற? வந்துட போறாங்கடா, வா. போயிரும் போயிரும் போயிடலாம். சீக்கிரம் வா, உடியா உடியா உடியா, இங்கிட்டு போய் மறைச்சிக்கோ. இந்த புடவையை கட்டிக்கிட்டு ஓட முடியலையே. அம்மா எங்க போச்சுன்னு தெரியலையே. கண்மணி எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றா? அம்மா எங்க இருக்க? நான் ஒரு வேலையா இருக்கேன். மாப்பிள்ள வீட்டுல நாம செஞ்சிருக்கிற இந்த சேவையை பாராட்டி அஞ்சு போன் தங்க சங்கிலி தரேன் வான்னு சொன்னாங்க.
அது வாங்கதான் வந்திருக்கேன். இத பாரு, உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். போன வை. அம்மா, அம்மா, ஹலோ. ஐயோ, என்ன அர்ஜென்டோ. என்னடா இன்னும் காணும்? இரு மாப்பிள, இப்பதானே போன் பண்ணிருக்கா, வந்துருவா. இவதானா?